Hello friends, welcome back to our channel Minor Sapna. I am Pankaj. So friends, today we are going to react on PS2 movie scene. So guys, काफी सीन्स हम लोग देख चुके हैं. लास्ट सीन जो था वो पोस्ट इंटरवल सीन था, बहुत ही धमाकेदार था. एंड कहीं ना कहीं युद्ध होने वाला जैसी कंडीशन आ गई थी. एंड जो त्रिशा है वो भी प्रकाश राज सर के पास जाती है, उनके पास्ट के बारे में पूछती है, नंदिनी के बारे में बातचीत निकल के आती है. सो अब देखते हैं उसके आगे का सीन है किस तरह का होगा. सो गाइस, बिफोर स्टार्टिंग दिस वीडियो, आई वुड लाइक टू रिक्वेस्ट इफ यू न्यू आवर चैनल, डू सब्सक्राइब एंड क्लिक ऑन द नोटिफिकेशन. आल्सो फॉलो अस ऑन इंस्टाग्राम एंड फेसबुक. सो गाइस, लेट्स गेट स्टार्टेड. இளவரசி எங்க நான் இந்த கோட்டை விட்டு வெளியே போகிறேன். இனி எனக்கு இங்க வேலை இல்லை. என்ன இது? இன்றிரவு எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். நாளையே நீங்கள் முடிசூடி கொள்ளலாம். சற்றே பொறுங்கள். பொறுத்திருக்க வேண்டியது நீங்கள். வெளியில் நிற்கும் படை உங்களை கழுவில் ஏற்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் தஞ்சை அர்த்தம் சிந்தாமல் போர் இல்லாமல் நான் சோழ நாட்டு சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வேன். இந்த நாடு சிவனுக்குரியதாகும். சிவோகம் சிவோகம் சிவோகம். अंदर ही अंदर क्या रास्ता बनाया हुआ है इन्होंने. ओ, ये छुपे हुए हैं. ஏதோ கரடி சத்தம் போல் கேட்கவில்லை. நிலவரையில் செத்தவர்கள் எல்லாம் இங்குதான் ஆவியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பயப்பட வேண்டாம். உண்மையா? ஆமாம், ஆனால் பேய்கள் பயந்தவர்களை மட்டும்தான் பிடித்து திங்கும். பின்னால் பார், காற்று வருவதற்காக விடப்பட்ட இடைவெளி. அங்கிருந்து பார்த்தால் பெரிய புலியின் தனி அறை தெரியும். பொறுமையாக இருக்க வேண்டும். காவேரியில் அமுங்காதவர், கடலில் விழுந்தாலும் மூழ்காதவர். அவர் எப்போதும் போதும் இளவரசர். அதை சொல். நான் சக்கரவர்த்தியிடம் மட்டும்தான் பேச முடியும். வழிவிடுங்கள், இது அரசாணை. குடும்பாளூர் இளவரசியாருக்கு வணக்கம். யானையும் பாகனையும் தவிர வேறு யாரேனும் பின்தொடர முயன்றால் தாக்குவோம். கோட்டை தளபதிக்கு ஒரு செய்தி. எங்கள் குலவனுக்கு ஒரு சிறு தீங்கு ஏற்பட்டாலும் உங்கள் குலத்தை பூண்டோல் அழித்து விடுவோம். கோழையே, இந்த பெண்ணுக்கு பட்டம் கட்டுவதற்காகத்தானே இத்தனை வீரர்களையும் அழைத்து வந்திருக்கிறாய்? என்ன சொன்னாய்? பெரியப்பா, என்னை சிம்மாசனத்தில் ஏற்ற வாய்ந்த முற்றுகை, ஒருவேளை நான் பொன்னியின் செல்வரை மணந்தால் அவருடைய மனைவியாக அந்த புறத்தில் இருப்பேனே தவிர அவரின் ராணியாக சிம்மாசனத்தில் அமரமாட்டேன். அவருக்கு ராணியாக ஆயிரம் பெண். பெரிய வேளாரே, சக்கரவர்த்தியை சந்திக்க தூதருக்கு அனுமதி கொடுங்கள். எங்களை ஒரு கணம் பயமுறுத்தி. அருண்மொழிவர்மன் வாழ்க, பொன்னியின் செல்வன் வாழ்க.
இளவரசர் தஞ்சை வந்த செய்தியை சக்கரவர்த்தியிடம் அறிவியுங்கள். மங்கள சீடியரும் பூரண கும்பமும் அணிவகுக்கட்டும். வாழ்த்து முரசு ஒலிக்கட்டும். இளவரசருக்கு கோட்டை கதவை திறந்து விடுங்கள். இளவரசருக்கு மட்டும். உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. உங்களுக்கு தான் என்னவோ ஆகிவிட்டது மாமா. யாருக்கு நல்லது செய்ய இந்த முற்றுகை? யாருக்கு பட்டம் சூட்டுவதென்று நீங்கள் எப்படி முடிவெடுப்பீர்கள்? கோட்டை தளபதியிடம் சரணடையுங்கள். இளவரசே, சேனாதிபதி, என் கட்டளைக்கு உட்பட்டு நடப்பீர்களா மாட்டீர்களா? உத்தரவு. சமுத்திரகுமாரி, நீரை விட்டு நிலத்திற்கு வந்து விட்டாயா? நமது சைந்தனா திருமலை, வாருங்கள். இளவரசே, நீங்கள் செல்லுங்கள், வந்து விடுகிறேன். யார் நீ திருமலை? என்ன இது? யார் இந்த பெண்? சின்னவரே, சொல்லு. சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஆபத்து. உள்ளே பாண்டிய ஆபத்து தேவர்கள் நுழைந்து விட்டார்கள். எப்படி எப்படி உள்ளே நுழைந்தார்கள்? அது பூங்குழலி, சொல்லு. அவர்களை பழுவூர் அரசியின் செடி பெண் உள்ளே கூட்டி போனான். நான் பார்த்தேன், அந்த புறத்திற்குள் சென்றார்கள். இரும்பொறை, அத்தனை வேளக்கார படையும் கோட்டைக்குள் வர சொல்லுங்கள். உடனே பெண்ணே வா. पांडे लोग के जो आदमी लोग दिए हैं, मतलब ये बेच चुके हैं, किसी के बारे में उसने इंफॉर्मेशन दे दी है उनका है। कुत्ती पुले वही रोड़े लिखा था। यंग टाइगर्स। நாகையிலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். இருவரையும் கொல்ல நல்ல வாய்ப்பு. சிறிய வேளாரின் மகள் வானதி தானே? நடக்கட்டும், விரைவாக. கிழக்கு வாயிலுக்கு செல்லுங்கள். उसने चिल्लाया तो वो लोग छुप गए, बट ये वहां से कूद के यहाँ पे आ गई है। वो लोग अब ऐसे झांक के देख रहे क्या हो रहा है ना। अरे யார் அது?
யார்? யார் அது? ஓ ये लोग जा रहे हैं यहीं से, इनको ना लग जाए, मारेंगे तीर मारेंगे यहीं से, उनका कि नहीं को ना लग जाए। देख लिया, देख लिया। मंदा के लिए निर्या निदाना उनमें आगे बैठनी उइरोड़ा निर्की राया घुस गया इनको लगा एक तीर, ये देखो दूसरा है और आ रहा है। सुन लिया बचा लिया, बचाने के लिए वो आगे आ रही है। मुझे तो मालूम था कि बहुत सैड सा सीन भी है, इतने लंबे समय के बाद मंदाकिनी उनको दिखी एंड वो उनके बचाते हुए वो मर गई। एंड उसके बाद जो एक्शन सीन हमने देखा जयराम रवि सर का, क्या जबरदस्त मजा आ गया। एंड जिस तरह से ये लोग घुस के आते हैं, फिर वो जो मंदाकिनी आवाज निकालते सब गायब हो जाते, फिर ये बचाने के लिए इधर आ जाते हैं। एंड वो वाला सीन भी बहुत अच्छा था, मतलब मजा आ गया देख के। एंड जो हाथी पे जो डायलॉग्स चल रहे थे कि हाँ, वो उनको पता ही नहीं था कि वही प्रिंस है। एंड जब उनका यू कपड़ा गिरता है तब पता चलता है कि हाँ भाई ये। एंड फिर वो सब हथियार हथियार डाल के ऑर्डर देके फिर वो अंदर जाते हैं, मिलते हैं प्रकाश राज से।
आई थिंक अच्छा सीन था. इसके बाद आई थिंक प्री क्लाइमेक्स या क्लाइमेक्स बचा है. नहीं अभी आई थिंक मूवी काफ़ी बची हुई है अभी, मुझे ऐसा लग रहा है, क्योंकि अभी हाँ लग रहा है कि होगी मूवी, मज़ा आ गया. सो गाइज दैट्स इट फॉर नाउ. इफ यू रियली एंजॉयड अवर रिएक्शन जस्ट गिव अ थम्स अप, डू कमेंट एंड सब्सक्राइब एंड ऑल्सो क्लिक ऑन द नोटिफिकेशन बेल. सो गाइज बाय नेक्स्ट वीडियो, टिल देन बाय बाय.